இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது பல வருடங்களுக்கு முன்னாடி ஏதோ வெளிநாடுகள்ல நடந்த ஒரு கதை இல்ல. இன்னைய வரைக்கும் சென்னையில ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அமானுஷமான விஷயம்தான். இரண்டு பெண்கள் ஒரு வீட்டுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேல அந்த வீட்டை விட்டு வெளியவே வராம உள்ளவே அடைஞ்சிருக்காங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருந்து பெண்கள் கத்திர சத்தம் தொடர்ந்து கேட்டாலும் அவங்க இருவருமே உண்மையாவே பெண்கள் தானா இல்ல ஏதோ அமானுஷமா அப்படின்னு அந்த ஏரியா மக்கள் ரொம்பவே அச்சத்துல இருக்காங்க. இதுக்கான காரணம் பல விஷயங்களை சொன்னாலும் இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா உடனே போய் பண்ணுறங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுறங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை மாதாவரத்தில் கிட்டத்தட்ட 1992 இப்போ வரைக்கும் அந்த வீட்டை விட்டு வெளியவே வராம அந்த வீட்டுக்குள்ளவே இரண்டு பெண்கள் அடைஞ்சிருக்காங்க. வால்காக்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு பெண்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலோ இண்டியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் பர்டிகுலர் ஒரு வீடுக்குள்ள கிட்டத்தட்ட இவ்வளோ வருடங்களாக வெளியே எந்த தேவைக்காகவும் வராமல் அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க செய்யக்கூடிய நிறைய செயல்கள் ரொம்பவே அமானுஷமாகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த இரண்டு பெண்களை இது வரைக்கும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எந்த மக்களும் பார்த்ததே இல்லை. ஆனால் அந்த வீட்டை நிறைய பேர் பேய்கள் அடைஞ்சிருக்க ஒரு வீடு அப்படின்னு சொன்னாலும் நிறைய அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி அந்த வீட்டை வேடிக்கை பார்க்கறதுக்காகவே நிறைய மக்கள் அந்த ஏரியாவுக்கும் வராங்க. அதோடு சேர்த்து இந்த இரண்டு பெண்களும் ஏன் இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வியும் எழுப்பினாங்க. அதுக்கு பின்னாடி நடந்த ஒரு கதை தான் இது. 1992 இந்த இரண்டு பெண்களுமே அவங்களோட பெற்றோர்களை இழந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மனநிலை ரொம்பவே மாறியிருக்கு, ரொம்பவே மனசும் கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால இந்த வீட்டை விட்டு வெளியவே போகக்கூடாது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளவே ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களை தொடர்ந்து தொந்தரவும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இரவு நேரங்களில் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் ரொம்பவே அமானுஷமாக இருக்குது. என்னன்னா இரவு நேரங்களில் இந்த இரண்டு பெண்களும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு மாடியில் இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க் மேலே போய் உட்கார்ந்துட்டு தலையை விரித்து போட்டுக்கிட்டு கையில் ஏதோ பேப்பரில் நெருப்பை கொளுத்திக்கிட்டு போகக்கூடிய நிறைய மக்கள் மேலே தொடர்ந்து வீசிக்கிட்டே இருந்திருக்காங்க. நிறைய வீடுகள் மேலேயும் அவங்க அந்த நெருப்பை தொடர்ந்து வீசிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் யாருனாலையும் அந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கவே முடியாத அளவுக்கு அவங்களோட முகங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அவங்களோட உருவங்களை மட்டுமே இரவு நேரங்களில் பார்த்து பயந்தவங்க நிறைய பேர். அந்த வீட்டுக்குள்ளேருந்து இரவு 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் நிறைய கத்திர சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இதெல்லாம் கேட்குறப்ப அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே பயத்துலையும் இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் பகல் நேரங்கள்லையும் அந்த ஏரியாவுக்கு வரக்கூடிய எல்லாரையும் இவங்க தொடர்ந்து திட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதோடு சேர்த்து பகல் நேரங்கள்லேயே இவங்க நிறைய மக்களுக்கு தொடர்ந்து தொந்தரவும் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பல காரணங்கள் இருந்தாலும் அவங்க அப்படி செய்யக்கூடிய செயல்களை நிறைய மக்கள் போலீஸ்கிட்டையும் கம்ப்ளைண்டும் பண்ணியிருக்காங்க. ஆனால் யார் வந்தாலும் அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியவே வராமல் அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம் அப்படின்னு பதில்களும் சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே எலக்ட்ரிசிட்டி இருந்தாலும் பெரிய அளவில் அவங்களுக்கு டிவியோ இல்லை எந்த விதமான ஒரு அடிப்படை வசதியே இல்லாமல் அவங்க கழிவுகளை வெளியிடுறதுக்கு கூட ஒரு இடம் இல்லாமல் அவங்க அங்கேயே இருக்காங்க அப்படின்றது பல பேருக்கும் ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க கடவுளை நம்பக்கூடியவங்க கிடையாது.
ஏதோ அமானுஷம் கூட இவங்க தினமும் பேசுறாங்க அப்படின்னு அந்த ஏரியா மக்கள் தெளிவா சொல்றாங்க. காரணம் என்னன்னா, யாருமே இல்லாத இடங்கள்ல அவங்க இரவு நேரங்கள்ல கத்தி பேசுவாங்க. அதே மாதிரி உள்ளிருந்து ஏதோ நிறைய பேர் இருக்கிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இரவு நேரங்களில் முக்கியமாக அவங்க வாட்டர் டேங்க் மேலே இருக்கிறப்ப கையில் நெருப்பு ஏற்றி ஹிந்து கடவுள்கள் எல்லாருடைய பெயரும் சொல்லி அவங்க சாகணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்கிறத ஒரு வாடிக்கையாகவே வச்சுட்டு இருந்திருக்காங்க. இதை நிறைய பேர் அமானுஷம் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் சைசோஃபேனியா அப்படின்னு சொல்லக்கூடிய நோயால் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் ஒரு பக்கம் மக்கள் சொல்கிறாங்க. ஸோ என்னதான் இவங்க நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஏதோ அமானுஷம் இருக்குது அப்படின்னு அமானுஷத்தை நம்பக்கூடிய நிறைய மக்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. சென்னையில் இப்படி ஒரு அமானுஷமான இடம் இருக்கிறது, ஒரு ஆச்சரியமான இடம் இருக்கிறது நிறைய மக்களுக்கு ரொம்பவே அச்சத்தையும் கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த இடத்த பற்றியும் இவங்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.